Hi friends, welcome to Raji Abhi channel. Ini kita milk biscuit ya perseheran tentang pakai pora. Nah ini milk biscuit seheran ke, ur kapal oke, maida ma berdua bercerita. Ur mixing bowl lah, 2 tablespoon ala oke, sugar powder potongkan, 1 spoon ya butter potongkan, 버터 ரைய sugar powder ரை நல்லா mix பண்ணி cream ready பண்ணிக்கிறேன் எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு போட்டுக்கறேன் 2 tablespoon அளவுக்கு milk powder சேர்த்துக்கறேன் 2 tablespoon அளவுக்கு காய்ச்சின பால் ஊத்திக்கறேன் நான் தண்ணி ஊத்தி பிசையல பால் மட்டுமே ஊத்தி பிசைஞ்சிக்கறேன் நல்ல பால் ஊத்தி பிசைஞ்சோனா நல்ல சாஃப்ட்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க ஊற வச்சி எடுத்துட்டேன் சப்பாத்தி கட்டையில mix பண்ணி வச்சிருக்கேன் மாவை சப்பாத்தி மாதிரி திரட்டி பிஸ்கட் கட் பண்ணிக்கிறேன் milk biscuit ரொம்பவே சூப்பரா இருக்கும் 10 நிமிஷம் தான் செலவாகும் இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு சட்னி செஞ்சு கொடுத்தலாம் கொஞ்சம் மொத்தமாவே திரட்டிக்கோங்க மாவை திரட்டியாச்சு பிஸ்கட் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நானே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் பிஸ்கட்டு நல்லா கட் ஆகும் ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கிறேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணி தடவுங்க நெய் தடவின பிளேட்டில் கட் பண்ணி வச்ச பிஸ்கட் வச்சுக்கிறேன் ஒரு வானல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு நடுவில் வளையத்தை வச்சு அதுக்கு மேலே பிஸ்கட் வச்ச பிளேட்டை வச்சுக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிஸ்கட்டை வேக வச்சுக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிஸ்கட்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருக்கு பேக்கரி ஸ்டைல் மில்க் பிஸ்கட்டு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு பாருங்க நீங்கள் பிளேட்டில் வச்சு வேக வச்சிங்கன்னா கூடவே கொஞ்சம் நேரம் வச்சு கூட வேக வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மில்க் பிஸ்கட்டு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ